Hi guys, welcome to Imayamcrafts. In the video, we will see the jute bags. Jute bags are double sided jute bag. So, we will see the jute bag. Yes, finally, patach. So in the jute bag paathumbodhu pathina vandu double side printer enga enna na idu double side appo ninga kettinga vandu pathum double side vandu super ah irukum print panni super ah irukum so rendu peacock irukra mari oru side vandu jute la print panna so another case adutha pakkam paathina vandu rendu peacock irukum print pannirukanga so inga rendu mottham vandu naal peacock irukra mari and pathina vandu center la pathina vandu oru flower irukra mari அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா லீஃபு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டாட் வச்சு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதோட ஒரு என்ன சொல்கிறது கிட்டை வச்சு பார்க்கறதுக்கும் என்ட வச்சு பார்க்கறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிட்டே வச்சு பார்க்கும்போது ஸோ அதோட கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ எட்டேந்து பார்க்கும்போது ஸோ சூப்பராக இருக்குது, கலர் ரொம்பவே வந்து நல்லாவே இருக்குது இந்த பேக்குக்கு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா வந்து பேக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலரில் கொடுத்துருவேன். வெறும் ஒரு உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக எதுவும் வந்து கலர் இருக்கும் அடிஷ்னலாக பேக்ரவுண்ட் ஆகல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலரில் தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. தென் ஜிப் வாங்க ஜிப்பு பார்ப்போம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். தென் இந்த ஜிப் பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி அமேசிங், சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜிப் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து வேறு எதுவும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ சின்ன இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பெருசு ஜூட் பேக் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து அடிஷ்னலாக இங்கே இருக்கிற மாதிரி ஒன்று செல்ஃபோன் வைக்கிற மாதிரியோ அண்டு காயின்ஸு மணி வைக்கிற மாதிரியோ உங்களுக்கு வந்து வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான், 10x10 சைஸ் தான் இருக்கும். அண்டு சைடு பார்த்திங்கன்னா வந்து 4x6 அந்த ஒரு சைஸில் தான் வந்து சைடு இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு ஜூட் பேக் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அண்டு இது யூஸ் பண்ணுறது ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜூட் வந்து சூப்பராகவும் இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம நிறைய கலரில் கிடைக்குது. பிஸ்கட் கலர் மட்டும்தான் இல்லை, க்ரீன் இருக்குது அண்டு வேறு ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. தென் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒயிட் இந்த மாதிரி பிஸ்கட் கலரில் தான் கொடுக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹேண்டில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பேக்குக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஹேண்டில் தான். ஸோ அது எப்படி நம்ம வந்து கொடுக்குறோமோ, லென்த்தாக கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக கொடுத்தா தான் அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நம்ம வந்து ஒரு மீடியமாக கொடுத்தோம். பேக்குக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேண்டில் கொடுத்தா தான் ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜிப்பு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜிப்போட குவாலிட்டி நல்லா இருக்குது. தென் அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் உங்கள்கிட்ட, ஸ்டிச்சிங் இப்போ ஒரு பேக் எடுத்தோன்னா வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப பார்க்குறது வந்து ஸ்டிச்சிங், இது வந்து த்ரெட்டு வந்து நல்லாயிருக்குமா, இல்லை வந்து த்ரெட்டு வந்து விட்டு போயிருமா, இல்லை வந்து நாங்கள் அடிஷ்னல் த்ரெட்டு போடமான்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஸ்டிச்சிங் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து உங்களுக்கு நாங்கள் நல்லாவே தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ ஹேண்டில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா டபுள் சைட் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா சிங்கிள் கொடுத்துருப்போம், டபுள் சைடு கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு சைடு, இங்கே ஒரு தடவை நம்ம ஒன்று கொடுத்துருப்போம், அகெயின் நம்ம உள்ளரோட சைடு நம்ம கொடுத்துருப்போம். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். தென் இதோட கெப்பாசிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாதிரின்னா வந்து ஒரு 8 kgக்குள்ளே தான் வரும், 6-8 அவ்வளோதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். மேற்கொண்டு நீங்கள் அது ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணணும், எதை நான் வந்து பொருள் வாங்கிக்கணும் அது உங்களோட இஷ்டம். மோஸ்ட்டாக நம்ம வந்து லஞ்ச் ப்ரிஃபர் பண்ணி லஞ்சு எங்கே நீங்கள் வந்து பசங்க வெளியே போகிறாங்கன்னா லஞ்சு ஸ்நாக்ஸுக்கு அண்டு வந்து இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வந்து பொருள் எங்கேயும் எடுத்துகிட்டு போனோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்து போனோம் நீங்கள் வந்து இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜூட் பேக்ஸ் தான் சணல் போய் தான் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதை விட்டால் வந்து பேப்பர் பேக்ஸ் கூட நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணல இது வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஹோல்சேல் ரீட்டில் பண்ணிக்கிட்டிருக்கோம். நீங்கள் பல்காக இருந்தாலும் சரி, இண்டிஜுவல்டாக பீஸாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சரி நாங்கள் அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே தமிழ்நாடும் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி அண்டு அதர் ஸ்டேட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம், நீங்கள் டோன்ட் வரி.
அப்புறம் பிரிண்டட் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே நல்லா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வந்து பிரிண்டட் போல்லையே எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம கலர் கொஞ்சம் ஒரு நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த க்ரீன் லீஃப்பு அண்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இந்த லீஃப் பக்கத்தில் கொடுத்துருந்த மாதிரி இந்த நல்லாவே பண்ணியிருக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தா கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. பட் குட் அண்டு அவ்வளோதாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாவ் அ குட் டே. மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூங்க. ஹாவ் அ குட் டே.